அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரொம்ப டேஸ்டான காஃபி ரெசிபி தாங்க. இப்போ இந்த காஃபி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் அன்றைக்கி இந்த கப்பில் தான் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருந்தேன். சர்க்கரையை நல்லா நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவு காஃபித்தூள் சேர்த்துக்கணுங்க. இன்ஸ்டன்ட் காஃபித்தூள் தான் சேர்த்துக்கணும். காஃபித்தூள் பார்த்திங்கன்னா எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் சர்க்கரையோ அல்லது காஃபித்தூளோ எடுக்கிறோமே அதே கப்பில் தான் நம்ம இந்த மூணு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் இன்றைக்கி பீட் பண்ண போகிறேங்க. உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் பீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே நமக்கு அந்த காஃபி வந்து ரெடி ஆகிடும். பீட் இந்த மாதிரி விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம்தான் ஆச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நான் காஃபி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த காஃபி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த கலர் இருக்கக்கூடாது, இன்னும் நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நான் பீட் பண்ணணும். இப்போ பீட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், சூப்பராக பீட் பண்ணியாச்சு. நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். கலரும் இந்த கலருக்கு வரணுங்க. அப்போ தான் நமக்கு காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம காஃபி ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் தான் காஃபி ரெடி பண்ண போகிறேன். இப்போ காஃபி ரெடி பண்ணுறதுக்கு காஃபி க்ரீம், அந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் டிகாஷன் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருந்தால் 4 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஃபி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தது உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சாதா நார்மலாக காஃபி குடிச்சிருப்பீங்க, இல்லைனா இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிருப்பீங்க, இல்லைனா ஃபில்டர் காஃபி கூட குடிச்சிருப்பீங்கங்க. இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு நிச்சயம். பாருங்கள், பால் ஊற்றுனதும் அந்த க்ரீமி வந்து நல்லா மேலே மிதக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டிகாஷன் வேணும்னால நான் மேலே 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா காஃபி பவுடரை நம்ம மேலே தூவிட்டோம்னா சூப்பராக நமக்கு காஃபி ரெடி ஆகிடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. காஃபி குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி காஃபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குடிப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே நம்ம கேப்புச்சின காஃபி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.